வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட், அதாவது வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, அது அதோட பேர் வந்து அத்திகா பலகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் தேவை. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு, தேங்காய் தான் அதுக்கு வந்து இதுக்கு மெயினாக தேவை. உளுத்தம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, பேக் பெயினுக்கு அதாவது போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஸோ இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸ் நம்மளுக்கு தேவை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பட் இது ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு வந்து நீங்கள் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து சாதா பாலில் கூட பண்ணுவாங்க, ஆனால் தேங்காய் பாலில் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்து. அதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை, ஏலக்காய். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பை 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போறேன். ஊற வச்சு அரைச்சிட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். சோ இப்ப நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அந்த டைமில் வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, உளுத்தம்பருப்பு அரைச்சதுக்கப்புறம் தேங்காவை வந்து பால் எடுக்க போகிறோம். தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு பால் தண்ணி பால் எடுத்துக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டுத்தையும் எடுத்து அதில் வந்து சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி, தேங்காய் அரைக்கும் போதே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிடுங்க. அப்போ வந்து ஏலக்காய் வந்து வாயில் பிசுறு பிசுறாக வராது. நம்ம வடிகட்டும் போது அதோடய ஃப்ளேவர் மட்டும் அதில் இறங்கும், மீதி வந்து அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அரமா கிடைச்சிடும், வாயில் எதுவும் தட்டுப்படாது. ஸோ இதுதான் இப்போ ப்ரொசீஜர். இப்போ நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். இப்போ எப்படி அரைச்சி எடுத்துட்டு வரணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு வந்து பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக, அதாவது வந்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். நம்ம வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா நீங்கள் 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் இந்த உளுத்தம்பருப்பு வந்து இவ்வளோ சாஃப்டாக வந்து நல்லா அரையும். ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் பாலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் நான் அரைக்கிறது எப்படி அப்படின்றது காமிக்கிறேன். இப்போது இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து ஸ்வீட் டிஷ்ன்றதால ரொம்ப சால்ட் தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து அந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். நல்லா மாவில் வந்து சால்ட்டை சேர்த்துட்டு, இது வந்து கருப்பு உளுந்து நான் கொஞ்சம் கலந்துருக்கேன் இல்லை தோல் எடுக்காமல். ஸோ அதனால் வந்து அது வந்து இன்னும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ஆனால் கலர் மாறிடும்ன்றதெல்லாம் நிறைய பேர் சேர்த்துக்கிறது இல்லை. நான் வந்து கொஞ்சமாக அதில் இருந்தது அப்படியே நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து இந்த மாவு வந்து சுடுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நான் எப்படி தேங்காய் பால் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து தேங்காய் துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி பால் எடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது காட்டுறதுக்காக தான் இந்த பால் எடுக்கிறது நான் இப்போ காட்டுறேன். தேங்காவை துருவியாச்சு. இதில் வந்து இப்போ நான் ஏலக்காய் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை இருக்கு இல்லையா, இந்த சர்க்கரையை இதுலயே போட்டு அந்த தேங்காய் பாலோட அரைச்சி அப்படியே ஊற்றிட்டோம்னா இந்த ஸ்வீட்னஸும் அதில் வந்து சேர்ந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இந்த தேங்காய் பாலை எடுத்து எப்படி வடிகட்டுறது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம எப்பவுமே வீடியோவில் நடுவில் வந்து ஒரு டிப்ஸ் கொடுப்பேன் இல்லையா, உங்களுக்கு இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் உங்களுக்காக நான் காத்துட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த நான் பாலை அதுக்குள்ளே நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், முதல் பால் ஆல்ரெடி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பால் நான் அரைச்சேன் இல்லையா, அதை வந்து எப்படின்னா நல்லா வடிகட்டுற ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அந்த பாலை வந்து அதில் வடிகட்டிடலாம் ஈஸியாக. நல்லா வடிகட்டுறது வந்து இந்த ஹோல்ஸ் வந்து தேங்காவோட திப்பிலாம் போகாமல் இருக்கணும். தேங்காய் திப்பி இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை பாருங்கள், இந்த ஏலக்காய் வந்து எப்படி மசிஞ்சிருச்சு பாருங்கள் அதில். ஸோ அதோடய ஃப்ளேவர் மட்டும்தான் அதில் இறங்கும், வாயில் வந்து எதுவுமே தட்டப்படாது. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ் இது. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாமே வெளியே வந்து கேக்கு பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதோட, குழந்தைங்களுக்கு வந்து அந்த காலத்தில் நம்மளை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இப்போ கடாய் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு வடை இல்லை எது செஞ்சாலும் ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. பவுலில் தண்ணியை வந்து இப்படி நீங்கள் கையில் டிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு வந்து கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி. ஸோ இது இப்போது என்ன நல்லா காஞ்சிருச்சு. ஒரு சின்ன சின்ன போண்டா மாதிரி எடுத்து நம்ம விட வேண்டியதான். இந்த சைஸ் விட்டால் போதும். இதுக்கு ஏன் அத்திகா பலகாரம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து பாலில் ஊறும்பொழுது அத்திகா மாதிரி நல்லா அந்த ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக அழகாக. ஸோ அதனால இது வந்து அத்திகா பலகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஒரு 2-3 minutes வந்து இது குக் ஆகும். நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது குக் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த டிப்ஸை நான் சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து சண்டை வரும், எல்லாமே வரும். அதில் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாப் பண்ணிடணும். எதனால சரி, ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத நம்ம வார்த்தைகளை விட்டு அந்த பிரச்சனை தான் வந்து பெருசாகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அதாவது மனசால் வந்து சரி பண்ணலாம். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அந்த டைமில் எதுவுமே பேசாமல் நீங்கள் மனசளவில் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது வந்து கூடிய விரைவில் வந்து மாறிடும். ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்போவுமே நடக்கிறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணவே வேண்டாம். நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அந்த இடத்துல நம்ம அப்படி நடந்துக்கிறதுனா நம்மளுக்கும் வந்து அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டு நம்ம வந்து மனசளவில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய டிப்ஸு. மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்ம வார்த்தைகளை விட்டு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்தால் நம்ம சரி பண்ணிக்க முடியும் போது கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இது குக் ஆகட்டும், நான் எப்படி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது அப்படின்றத நான் காமிக்கலாமா. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேணால், ஓரளவுக்கு வந்து ஒரு வெள்ளை கலரில் எடுத்தாலே போதும். பாருங்கள் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, அழகாக ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக வந்து குக் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 minutes அந்த எண்ணெய்லாம் இருந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிட வேண்டியதான். இப்போ வந்து நான் இன்னொரு தடவை வந்து அந்த இதுவை போடுறேன், பால்ஸை போடுறேன், உளுத்தம்பருப்பு போண்டாவை போடுறேன். இதையே வந்து ரசத்தில் போட்டால் ரசம் வடை, சாம்பாரில் போட்டால் சாம்பார் வடை, சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, தேங்காய் பால். இப்போது அதில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் இதை ஆறிடுச்சு, இது அப்படியே வந்து நம்ம இதில் போட வேண்டியதுதான். போட்ட உடனே வந்து இது அழகாக வந்து ஊறிடும். சாப்பிட சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதில் எதுவுமே வந்து ரொம்ப அது நல்ல ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாப்பிடும்பொழுது கால் வலி, முட்டி வலி, இது எல்லாமே வந்து நல்லது. இந்த உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. இதான் ரொம்ப அழகாக சூப்பரான அத்திக்கா பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த சம்மரில் வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்ருப்போம். ஸோ இது இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது நம்ம தகச்சிட்ருப்போம். சாரி சம்மர் சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களும் என்ன டிஃப்ரெண்ட்டாக அம்மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருக்கிற ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் நம்ம வீடியோஸ்லாம் அதான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. இப்போது இதை ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பண்ணி சாப்பிடணுன்றது கிடையாது, நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை விரும்பி பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்களே பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போது நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இன்னும் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், நிறைய வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. இப்போது கிவ் அவே கான்டெஸ்ட்லேயும் நீங்கள் கலந்துக்கோங்க, கலந்துக்கிட்டு ப்ரைஸை கண்டிப்பாக வின் பண்ணுங்கள். அதுவும் வந்து எனக்கு பெரிய ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பி தமிழ் சேனல் வளர்கிறதுக்கு உங்களோட பங்களிப்புக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. இப்போ மறக்காம இந்த ஸ்வீட்டை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், வாழ்த்து.